சார், பரமத்தி ரெசல்ட் டெப்டிபிடி அட்மினாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க சார். தாய் 2014-15க்கு ஒரு டெண்டர் சுங்கரம்பட்டி ஒரு ஆச்சு டெண்டர் வந்ததுங்க சார். அதில் வந்து கவுன்சிலர் ரமேஷ் வந்து ரவிக்குமாருங்க பேரில் டம்மியாக கண்டெடுத்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு மட்டும்தான் நீ டெண்டர் கொடுக்கணும், மற்ற யாருக்கும் ஷெட்யூல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய தகராறு. அது இல்லாமல் எப்படி நீ எல்லாத்துக்கிட்டையும் டெண்டர் ஷெட்யூல் கொடுத்த அப்படின்னு சொல்லி என்னை என்ன பொம்பளை என்ன கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசி என்னை மானபங்கப்படுத்திட்டாரு. அப்படி நீ வெளியில் வந்தால் உன்னை வா, நான் என்ன பண்ணுறோம் பண்ணிடுற, உன்னை கொலை பண்ணுறேன்னு கூட மிரட்டியிருக்கிறாரு. பெண்ணுங்கிற முறையில் என்ன எனக்கு பாதுகாப்பு தான் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறேங்க சார். இதே பரமத்திவிடி ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் கேட்டு நான் 11ஆம்தேதியிலேருந்து இது 13ஆம்தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணேங்க சார். இப்போ தானே அப்புறம் தரேன்னு அப்படி நான் அலையடிச்சுட்டு எஃப்ஐஆரை கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து டிஎஸ்பி வருவார், அவளை கன்சல்ட் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. ஏன்னா 7 நாள் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து எனக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா வெளி மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும், ஆளுங்கட்சியில் எப்படி இருக்கும்? ஒரு அமைச்சர் கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு கவுன்சிலர் கூப்பிட்டு சொல்றாரு, எங்களெல்லாம் நல்லா பயந்துக்கிறாங்க. அமைச்சர் நீங்க நாளைக்காக உங்களுக்கு என்ன விளைவு மட்டும் பாருங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எவன் வந்து ஷேர் போட்ட பண்ணலாம் எடுத்தா இருக்கீங்க? அது வந்தா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, சேர் கிடையாது உட்கார்றதுக்கு. என்ன இவங்க இந்த பொம்பளை மேலே வாட்ச் பண்ணுறாங்க, மயிர வளவட நான் அவத்து அவ இறங்கி போனால் நான் அதோட கீழே இறங்கி எஸ்டிமேட் எங்கே கேட்டால் வீடியோ பாருங்கிறல்ல, படம் கட்ட வந்தாங்கல்ல வீடியோ பார்த்தாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு நான் 4 லட்சம் சொல்லிட்டு சும்மா இந்த சலுன் கிடச்சி போயிருந்தேன், ரோட்டில் போகிறேன் நினச்சாலவ வாடி, நீ ஹைகோர்ட்டில் வாடி, நீ பேசுகிற சொல்லி 27 ரகாசு உனக்கு காலி பண்ணுறேன். என்ன பதில் மட்டும் சொல்லுங்க, சட்டப்படாது நீங்க நாளைக்கு எஸ்டிமேட் வராம டெண்டர் நடத்தினீங்கன்னா டெண்டர் நடத்தின அத்தனை பேரும் மரியாதை சொல்லிட்டு போறேன், சட்ட பிரகாரம் வந்து நான் ரொம்ப மோசமாக்கிறேன். எப்படி எஸ்டிமேட் வரும், நீங்க நேத்தே கட்டினாலும் எஸ்டிமேட் கூட என்ன என்ன எப்படி டெண்டர் போறது சார்? என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? வா வான்னு கூப்பிடுறீங்களா? அவர் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார், உங்களுடைய சபாநாயகர் தானே, பதில் சொல்லுங்க. அவர் அவரை கேட்டுட்டு இருக்காரு, நீங்க ஸ்டாஃப் சொல்லுங்க பாருங்க, அவர் கேட்கறாரு இல்ல, அவர் என்ன கேட்டு எஸ்டிமேட் கொடுத்தாரு, எப்படி டெண்டர் சொல்லி கொடுத்தாங்க கேக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க சார், நீ இப்ப கேட்டு இருக்காரு, கொடுத்த வேண்டியது பிரச்சனை முடிஞ்சது இல்ல, இப்ப கொடுக்குறீங்க
இப்போ கொடுத்து கால் டெண்டர் போட முடியுமா? மொதல் நாளே கொடுக்கணும் இல்லைங்க, செட்டில் பாம் வாங்கும்போது எஸ்டிமேட் காப்பி எனக்கு வரணும் இல்லை, பாம் வாங்கும்போது வாங்கினா ஐட்டம் வாய்ஸ் என்ன பார்க்கணும், என்ன மெட்டல், என்ன இரத்தம் இருக்கு, என்னன்னு பார்க்கணும், எவ்வளவு கேட்கறப்ப கொடுத்த வேண்டியதான் சார். யார் கொடுக்கணும்? அவர் அவர் சார், அவர் நான் கேட்கிறேன், அவர் நான் கேட்கிறேன். அந்த அம்மா பீடியோ இவரெல்லாம் பீடியோ கிடையாது, அந்த அம்மா தான் இங்க எல்லாமே. அந்த அம்மா அவ்வளவு, அந்த அம்மா அவ்வளவு வானளவு அதிகாரம் கொடுத்துட்டு என்ன டெண்டர் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க, டெண்டர் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க சார். டெண்டர் ஃபார்ம் கேட்குறாங்க, இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா? வீடியோ எடுக்கிறோம் இல்லையா? வீடியோ எடுத்து தான் அனுப்பிச்சிருப்பேன். வீடியோ எடுத்து தான் அனுப்பிச்சிருப்பேன். இந்த அம்மா பாட்டுக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு திட்டிகிட்டே இருந்தது. சரி ரைட்டு, அந்த அம்மா தான் டெண்டர் ஃபார்ம் கொடுத்தது. நேற்று எனக்கு முந்தா திங்கிழமை காலையே கொடுத்துருச்சு. எங்கே எஸ்டிமேட் தான் கேட்குறேன் நான். சட்டப்படம் போகலாம், வேணாம் சார், லட்சப்பிள்ளையே வேணாம், நான் கட்சிக்காரேன், நான் கவுன்சிலிங் கொடுத்தப்பிள்ளே வேணாம். எங்கே எஸ்டிமேட்டு? எஸ்டிமேட் கூட எஸ்டிமேட்லாம் நீங்கள் எனக்கு நடத்தக்கூடாது. அத்தாரிட்டி கையெழுத்து போட்டுக்கணும், சும்மா ஜெராக்ஸ் வெறும் எஸ்டிமேட்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஈ கையெழுத்து போட்டுக்கணும், அப்போ தான் நான் எஸ்டிமேட் நாளைக்கு கண்டதை நடத்த முடியும். அதை மீறி நடத்துனீங்கன்னா பிரச்சனை பேசாவும். யாராக நடத்தி முடிக்கிறீங்களோ அத்தனை, எனக்கே சிம்பரை கிடைச்சாலும் சரி, அத்தனை பேர் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆகிவிட தான் போகும். எப்படி டெண்டர் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க? யார் உங்களுக்கு சீனியர்? இவங்களுக்கு யார் சீனியர்? சார்ட்டு கேட்கணுமா இல்லையா? ஒரு கேட்கணும், சார்ட்டு கேட்கணுமா இல்லைங்களா? சார் டெண்டர் ஃபார்ம் கேட்கறாங்க, கொடுக்கணும் நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம பாட்டு வித்துட்டு இருந்தது அது பாட்டுக்கு. கேட்டால் எனக்கு சட்டத்தில் இருந்து என்னை நாங்கள் பேப்பர் கொடுத்துட்டோம், நாங்கள் என் வேலை நான் சீட்டில் என் வேலை செய்யணும் அப்படின்ட்டா. எங்கே டெண்டர் ஃபார்ம் கேட்டேன், திங்கிழமே கேட்டீங்க டெண்டர் ஃபார்மோட எஸ்டிமேட் வைக்கணும். நீ நாளைக்கால டெண்டர், நான் எதை பார்க்கட்டும், என்ன பார்க்கட்டும், என்ன வளைக்க, என்ன எந்த சாமான், என்ன வளைக்கு, நான் எப்படி எழுதி விசாரிக்கட்டும். காலையில் 10 மணிக்கு டெண்டர் போட சொல்கிறேன். நான் என்ன எங்கள் தள்ளி என்ன வளைக்கிது, தார் என்ன வளைக்கிது, ஆள் என்ன குளிக்க வரான்னு எப்படி விசாரிக்கேன்? சும்மா கூட அப்போ எஸ்டிமேட்னா எப்படிங்க? ரமேஷ் எடுத்தால் ஒரு எஸ்டிமேட், வேற கான்ட்ராக்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் சேர்த்து போடுறது 1 லட்சம் 2 லட்சம். இந்த திருக்கிட்ட இருக்கிறது என் ஆஃபீஸில் நான் பார்த்து தருவேன். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அப்போ எனக்கு ஒரு எஸ்டிமேட்டு. அப்போ நான் வந்து டெண்டருக்கு எடுத்துட்டா எனக்கு 1 லட்சம் கம்மி. வேற ஆனால் கொஞ்சம் பணக்காரம் எடுத்தோன்னா அவனுக்கு 2 லட்சம் சேர்த்து போடுவீங்க, அதை இது சொல்லி இடத்த இருக்கு, அதுன்னு சொல்லி டெண்டர் பண்ணல 10 லட்சம் திருப்பி இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு தகவல் கூட கை கோட்டு கவுன்சிலர்னா என்ன சும்மா நினச்சிட்டீங்களா? ஆளுநர் கவுன்சிலர் உங்களுக்கு பார்த்தா என்ன கிள்ளுக்கிறே தெரியுதா? ஒருத்தர் வந்து சேர்ப்பு உட்காந்து ஒரு பெரிய பணக்கார மாட்டுறானா, அவனுக்கு பயந்துட்டு இருக்கீங்க நீங்கள். கவுன்சிலர் கொஞ்சம் மேலே இருக்கு. கவுன்சிலர்னா என்ன சும்மா நினைச்சிட்டீங்களா?